ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா காற்றாலை வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன மெயின் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படிலாம் ஆப்ரேஷன் ஆகுது, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு காற்றாலை அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். காற்றாலை அப்படிங்கிறது காற்றை வந்து கரண்டாக மாற்றக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம், அதை தான் வந்துட்டு நம்ம காற்றாலை அதாவது விண்டு மில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன மெயின் அப்பாரட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளாக் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா காற்று கண்டிப்பாக தேவை. அடுத்து காற்று வந்த பிறகு அதை வந்துட்டு எப்படி மாற்றுது அப்படின்னா, அதாவது விண்ட் எனர்ஜியை ஃபஸ்ட்டு கைனெடிக் எனர்ஜியை மாற்றும். அந்த கைனெடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வெளியெடுக்கிறோம். இது வந்து பேசிக் பிரின்சிபல். இதில் பார்த்திங்கன்னா கியர் சிஸ்டம் அண்ட் கப்ளிங். கியர் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா ஆர்பிஎம், ஜென்ரேட்டருடைய ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த கியர் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் கப்ளிங், கப்ளிங் மீன்ஸ் இந்த கியர் சிஸ்டத்தையும் அந்த ஜென்ரேட்டரையும் கப்புள் பண்ணுற கப்ளிங் சிஸ்டம். இது வந்து ஃபஸ்ட் பிளாக். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜென்ரேட்டர், மெயின் ஜென்ரேட்டர் வந்து ரெண்டாவது பிளாக். இது வந்து கியர் பாக்ஸோடைய அதாவது கியருடைய அவுட்புட்டு, இன்புட்டு வந்து ஹப்பில், அந்த பிளேடோட ஹப்பில் பொருத்திருப்பாங்க. அந்த கியருடைய அவுட்புட் ஷாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட்டருடைய ஷாஃப்டில், மெயின் ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர் வந்து இந்த சைட் பவர் கிரிட், பவர் கிரிட் பவர் அவுட்புட் வரதை வந்து கன்சியூமருக்கு அனுப்புறதுக்கோசரம் பவர் கிரிட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜென்ரேட்டரெலாம் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா குறிப்பிட்ட வோல்டேஜு அந்த செக்ஷன்லாம் பார்த்துக்கிறதுக்கோசரமும் இருக்குது. அதிகபட்சமான ஸ்பீடு போச்சு அப்படின்னா அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான கண்ட்ரோலரும் இதில் இருக்குது. இது எப்படின்னா ஜென்ரேட்டர் இருக்கிற வர வோல்டேஜை சென்ஸ் பண்ணி கண்ட்ரோலர் ஆக்ட் ஆகும். கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் இருக்கிற அந்த ஹப்பை வந்து கரெக்ட் பண்ணி அதனுடைய ஸ்பீடை குறைக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக், ஒரு காற்றாலையில் இருக்கிற ஒரு அப்பரட்டஸ். இதை வந்துட்டு இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். இன்னும் ரொம்ப டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பின்னர் ஹப்பு. ஹப்புனா என்னென்னு தெரியும், மூணு ரக்கையும் அந்த மூணு பிளேடும் வந்து சந்திக்கிற இடத்த ஹப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது மையம். அடுத்து பார்த்திங்கன்னா பிளேடு, பிளேடு வந்து அந்த இடத்துல உட்கார்ற அந்த பிளேஸ் தான் பிளேடு. இதில் பார்த்திங்கன்னா யா மோட்டார் கியர்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, அது வந்து என்னென்னா காற்று வந்து எந்த பக்கம் திரும்ப எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் திரும்புறதுக்கு உண்டான யா மோட்டர் தான் அது. அடுத்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் அப்படின்னு என்ன தெரியும், ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த கியர் பாக்ஸ். இதில் என்ன கியர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோட்டரும் கியர் பாக்ஸும் கப்ளாகிற கப்ளிங். அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஃபார் ஆயில் கூலிங். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதாவது பார்த்திங்கன்னா சூடாகாமல் இருக்கிறதுக்கோசரம் ஆயில் மூலிமா பம்ப் பண்ணி கூலிங் பண்ணுறதுக்கோசரம் அந்த செட்டப் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் பார்ட் ஆஃப் ஜென்ரேட்டர். அடுத்து கூலிங் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம் வந்து ஏர் கூலிங் சிஸ்டம், நேச்சுரல் கூலிங் சிஸ்டம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விண்ட் வேன் அனிமோமீட்டர். இது எதுக்கு அப்படின்னா காற்றோடைய ஸ்பீடு அளக்கிறதுக்கோசரம் அந்த மீட்டர் பயன்படுது. ஏரியலுங்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு இது மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் இன்லெட், ஏர் இன்லெட் நான் சொன்னபடி உள்ளே காற்று நேச்சுரலாக உள்ள போகிறதுக்கோசரம் வச்சுருக்காங்க. சர்வீஸ் கிரேன், சர்வீஸ் கிரெயின் வந்து எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெயில் சேஃப் டிஸ்க் பிரேக். ஃபெயில் சேஃப் டிஸ்க் பிரேக் எதுக்குன்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த பிரேக் அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் ஷாஃப்ட். மெயின் ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், சென்டர் ஷாஃப்ட்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் பேரிங், அந்த டோட்டல் ஹப்பையும் வந்து ஒரு பேரிங்கில் ரன் ஆகிறதுக்கு அந்த பேரிங் வந்து யூஸ் பண்ணுறது, அது வந்து மெயின் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து பிளான்டரி கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியர் இருக்குது, அதுதான் வந்து மோர் டார்க் அண்ட் மோர் எஃபிஷியன்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கியர் தான் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை, இதில் வந்து இது மட்டும்தான் இருக்குது.